ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம பேய் டாக்டருடைய எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, என்னால் தான் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க, அதே மாதிரி என்னுடைய கண்மனாலேயே பேஷண்ட்டும் இறந்து போகவும் என்னால் தாங்க முடியல, அதனால தான் இங்கேருந்து போயிட்டேன். ஆனால் எப்போதுமே அப்படி இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு நல்லா சொல்லி கொடுத்து ஒரு நல்ல டாக்டராக என்னை மாற்றுங்க அப்படின்னு இந்த வாரிசு பையன் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சந்தோஷமாக சரின்னு சொல்கிறான். அப்போ வாரிசு பையனும் டெஸ்ட்டும் இப்போ பேசுகிறத காட்டுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் ஆஃப்டர் லைஃப்க்கு உங்களால் போக முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீ சின்ன பையன்டா, உன்னுடைய சோலுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்னையே நீ பாவம் போல பார்த்துட்டு இருந்த, என்னால் உன்னை அப்படியே பார்த்துட்டு சும்மா எப்படி இருக்க முடியும், அது போக அங்கே இருந்த யாருக்குமே உனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னே தெரியல, அதனால தான் நான் சீஃப் பேனுடைய உடம்புக்குள்ளே போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனாலும் அப்படி பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு, அப்போ ஆவிகளை பார்த்து பயந்து ஒழிஞ்ச, இப்போ டாக்டராக மாற மாட்டேன்னு ஓடி ஒழிகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இதனால தான் அந்த வாரிசு பையன் மனசு மாறி டாக்டராக மாறலான்ற மாதிரி சொல்லியிருக்கான்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. எப்போ தான் நம்ம ஹீரோ கோமாலேருந்து முழிப்பான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு சூட்கேஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எடுத்துட்டு இந்த வாரிசு பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அதே நேரம் நான் ஹீரோடைய ரூம் பக்கம் கூட போகலை அப்படின்னு இந்த சேர்மன் பையன் அடித்து சொல்கிறான். இதனால ஒருவேளை ஹீரோடைய ஆவி தான் சேர்மனுடைய பையன்குள்ளே புகுந்துடுச்சோ அப்படின்னு இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழம்பிட்டு இருக்கேன். எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வாரிசு பையன் டேரக்டருடைய ரூமுக்கு வந்து ஹீரோ மாதிரி ரொம்பவே பேசி வெறுப்பேற்றுறான். இதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஹீரோக்கு செம்ம ஜாலியாக இருக்குது, என்ன ரொம்பவே ரேரான பாட்டில் ஓப்பன் பண்ண முடியலையா, கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு வாரிசு பையன் கேட்கும்போது, ஹீரோவை போட்டு தள்ள பிளான் வந்து லீக் ஆகிடுச்சோ அப்படின்னு இந்த டேரக்டர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறான். இங்கே பாருங்க, இப்போ தான் நான் வந்தேன், என்ன தாண்டி ப்ரொஃபஸர் சாவை தொட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்காதீங்க சரியா அப்படின்னு பேசிட்டு டேரக்டரை வச்சு பயங்கரமாக கலாய்க்கிறான். இந்த டேரக்டருக்கு வந்து நிஜமாகவே ஹீரோடைய ஆவி தான் இருக்கா, இல்லை இவன் சும்மா நம்மளை கிண்டல் பண்ணுறானா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கிறாரு. ஸோ இவர் பயந்து போகிறத பார்த்த நம்ம ஹீரோவுக்கும் வாரிசு பையனுக்கும் சும்மா குழுகுலுன்னு இருக்க, இதில் வர ஃபினிஷிங் டச்சா தேங்க்யூ குருவே அப்படின்னு ஹீரோவை பார்த்து வாரிசு பையன் சொல்ல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தெரியாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து, நம்ம தினமும் 4 ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், அதனால இவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிருவார்னு நினைக்கிறேன், ஸோ ரெக்கவர் ஆனதுமே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அவர் என்னுடைய மைட்டி ப்ரொஃபஸர், கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிருவார், நீங்கள் அவருக்கு நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, அதை தான் அவரும் விரும்புவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதே அவர் தான் உன்னை சொல்ல சொன்னாரா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோவுக்கும் அந்த வாரிசு பையனுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் அந்த வாரிசு பையன் ஒன்றும் தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணி பார்க்குறான். திரும்பி வந்து நம்ம ஹீரோயின் அவரை, என்னை பற்றி கவலைப்படாமல் இருக்க சொல்லு, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ண மாட்டேன்னு, ஸோ இன்னையில இருந்து முழுசாக அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல என்னுடைய கவனத்தை வந்து நான் செலுத்த போகிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்ல, இங்கே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வாரிசு பையனும் ரூமை விட்டு வெளியில் வந்ததும் எனக்கு தெரியாமல் இதையாவது ஒளரிட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலுக்கு வர ப்ராஃபிட் எல்லாமே வச்சு டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் புதுசாக ஒரு பெட்டு ஃப்ரேமு அப்படின்னு எல்லாத்தையுமே மாற்ற சொல்கிற அந்த வாரிசு பையன், மறுபடியும் வாரிசு பையன் வந்ததை பார்த்து இந்த அப்பாவி டாக்டர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாரு. அசிஸ்டன்ட் டாக்டருக்கும் வாரிசு பையன் திரும்பி வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு தாடிக்காரனுக்கு வால்நட் கேக்கும், வெள்ளை டிஷர்ட் காரனுக்கு அவன் கேட்ட டிவிடி கேசட்டும் பார்த்தீங்கன்னா வாரிசு பையன் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதை கிஃப்ட் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, நீ திரும்பி வந்ததுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணுற சரிதான், எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒரு புது மசாஜ் சேரை வந்து வாங்கி கொடுக்குறான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ சந்தோஷத்தில், நானும் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன்ப்பா, வாங்கி கொடுத்துட்டியா, இம்புட்டு நல்லவனா நீ அப்படின்னு பயங்கர சந்தோஷமாகி அந்த சேரில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்க, இதை பார்த்த வாரிசு பையனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்க அடுத்த சீனில் வாரிசு பையன் எமர்ஜென்சி ரூமுக்கு வரான். எல்லாரும் அவன் திரும்பி வந்ததை நினச்சி சந்தோஷப்படவும் கூடவே நிறைய கிஃப்ட்டும் வருது. ஸோ வாரிசு பையன் திரும்பி வந்ததுக்கு அவனுடைய தாத்தா தான் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு. வாரிசு பையனும், என்ன என்கரேஜ் பண்ணவா, நீங்களாம் நேரில் வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, உன்னை பார்க்க யாரா வந்தா, இன்னொருத்தர பார்க்க வந்தேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது, ஹலோ தாத்தா எப்போ வந்தீங்க, உங்களுக்கு தான் கால் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு இன்டென்ட் பண்ணு சொல்லிட்டு வரா. வாரிசு பையனுக்கு ஒன்றுமே புரியல, இவளுக்கு எப்படி நம்ம தாத்தாவை நல்லா தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான். இவனை நீ தாம நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு அந்த தாத்தாவை சொல்ல, இவனை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த இன்டென்ட் பண்ணும் கிண்டல் பண்ண, ஆமா எங்க தாத்தாவை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த வாரிசு பையன் கேட்கும்போது, எனக்கு இந்த பொண்ணு 20 முன்னாடியே தெரியும் அப்படின்னு தாத்தாவும் சொல்றாரு. சரி சரி பேசினது போதும், நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு இந்த இன்டென்ட் பண்ணும் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வெளியில போறாங்க. அடுத்த சீனில் வாரிசு பையன்ட்ட, உங்க தாத்தா தான் என்னை 20 முன்னாடி காப்பாத்தினது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு யாரும் சொன்ன முன்னாடி தாத்தா சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வராங்க. அதாவது டெஸ்ட் இருக்கார்ல, அவர் இறந்த அன்னைக்கு இந்த இன்டென்ட் பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போயிருது. இந்த சமயத்தில் இன்டென்ட் பொண்ணுடைய கண்ணுக்கு வந்து டெஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவளும் டெஸ்ட் பின்னாடியே போறான். அப்போ தான் இந்த வாரிசு
வயசு பையனை வந்து குணப்படுத்துறதுக்காக டெஸ்ஸும் சீஃப் பேனோடைய உடம்புக்குள்ள போயிருப்பார் இல்லையா, அதை பார்த்து ஆச்சரியப்படுறா. ஸோ இவ பார்த்த விஷயத்தை வாரிசு பையனுடைய தாத்தா கிட்ட சொல்லும்போது அவர் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இப்படி தான் இன்டர்ன் பொண்ணுக்கும் வாரிசு பையனுடைய தாத்தாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. ஸோ இப்போ வாரிசு பையன்ட்ட அன்னைக்கு நான் கண்டது கனவா நினைவான்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் யாரையுமே அப்படி பார்த்தது கிடையாது. ஆமா, நீ என்னுடைய தாத்தாவை பார்த்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது டெஸ்ஸும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த வாரிசு பையன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சரி பேச்ச மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அன்னைக்கு எமலா கிரஷ் இருக்குன்னு சொன்னியா என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு வெக்கமா வருது. அதே நேரம் வாரிசு பையனுடைய தாத்தா ஓட்டி ரூம்லோடைய வாசல் உட்காந்து டெஸ்ஸும் வந்து அவருடைய கண்ணுக்கு தெரியலனாலுமே இன்டர்ன் பொண்ண பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மனசு விட்டு பேசுற மாதிரி காட்டுறாங்க. சோ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லி முடிச்சிட்டியாப்பா, இனியாவது வேலை பார்க்க போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு பையனுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஆபரேஷன் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி பிராக்டிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். சோ சாதாரணமாவே நம்ம ஹீரோ வந்து சீன் போடுவோம் இல்லையா, இப்போ வாரிசு பையனுக்கு வேற சொல்லி கொடுக்குறான் இல்லையா. சோ அந்த பையனை போட்டு படாத பாடுபடுத்துறான். ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் லெவலா வாழைப்பழத்தை வச்சு தையல் போட ஆரம்பிக்கிறான். அடுத்தது பில்லோல தையல் போடுறான். சோ உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஹீரோ ஒன்னொன்னா செஞ்சு காட்டி சொல்லி கொடுக்கும்போது வாரிசு பையனும் பாத்தீங்கன்னா போக போக எல்லாத்தையுமே கத்துக்கிறான். ஆனா நம்ம ஆளுக்கு தான் தையல் போடவே வராது, தடுமாறி தையல் போடவும் இங்க பாரு இன்னைக்கு விடிய விடிய உட்காந்து ஒழுங்கா எல்லா பில்லோக்கும் பாத்தீங்கன்னா தையல் போடுற சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப டெஸ் வந்து ஹீரோ பார்த்து என்ன அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவனுக்கே அவனை ஆபரேஷன் பண்ண வச்சிருவா போலன்ற மாதிரி கேட்கும் போது என்ன மாதிரி அவனும் எல்லாத்தையுமே வேகமா கத்துப்பான்னு நினைக்கிறேன், என்ன யாருமே ப்ரொசஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு வெறியில நான் இவ்வளவு பெரிய சர்ஜன் ஆனேன், அதனால அவனும் அதே மாதிரி பண்ணி என்னை விட பெரிய சர்ஜன் ஆவான்ல அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா பேசுறான். இப்படி இருக்கச்சுல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவ சந்தோஷமா இருந்ததான் ஹீரோ சந்தோஷமா பண்றதுக்காக புதுசா ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு வரா. இத வச்ச கண்ணு வாங்காம பார்த்த நம்ம ஹீரோ ஹீரோனே பாத்துட்டு இருக்கான். சோ ஹீரோயின் இப்படி இருக்கிறது ஹீரோவுக்கும் சந்தோஷமா இருக்குது, எப்படியாவது சீக்கிரம் கண் முழிச்சிடணும்னு நினைக்கிறான். அதே நேரம் இந்த பிரெஞ்சு தாடிக்காரன் வந்து வால்நட் கேக்கை டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க இந்த வெள்ள டீஷர்ட் காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஹெச்டி பொண்ணு வந்து குணமாகி போனா இல்லையா, அவளுக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆக போறது வந்து இவனுக்கு தெரிய வந்திருக்கும். சோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அது போக அவன் கேட்ட டிவிடியை பார்த்தா அதுல ஹீரோவா நடிச்சிருக்கிறது இவன் தான், பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல. சோ இப்படி இருக்கச்சுல இந்த சமயத்துல இந்த இன்டர்ன் பொண்ணு அவளுடைய அம்மாவுடைய சலூனுக்கு போய் அவங்களை சமாதானப்படுத்த பாக்குறா. அப்ப அவங்களை பாத்தீங்கன்னா நீ வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், எமர்ஜென்சில இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த இன்டர்ன் பொண்ணு நான் என்னுடைய தாத்தா மாதிரியே எமர்ஜென்சியில தான் ஒரு சர்ஜன் ஆக போறேன்ற மாதிரி சொல்லவும் உங்க தாத்தா மாதிரி நீ என்ன விட்டு போக போறியா, அவர் அவருடைய பேஷண்ட பத்தி தான் கவலைப்பட்டார தவிர அவரை பத்தி இல்ல அப்படின்னு கோவத்துல கத்தி மண்டுவையும் பாத்தீங்கன்னா வெளியில தள்ளி கதவு போட்டி சரி சண்டேனா சட்டைக்குள்ளே தான் செய்யு சொல்லிட்டு இந்த இன்டர்ன் பொண்ணு அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். இங்க நம்ம வாரிசு பையனை காமிச்சா அவனுக்கு சின்ன கேப் கூட விடாம பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய டெடிக்கேஷன் லெவல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது கூட சர்ஜரிக்கு யூஸ் பண்ற டூல்ஸை வச்சு ஒரு ஒரு அரிசியை அடுத்து சாப்பிடறானா பாத்துக்கோங்க, அதுவும் ரைட் ஹேண்டுன்னு இல்லாம லெப்ட் ஹேண்ட வச்சே சாப்பிட ஆரம்பிக்கிறான். சோ இப்படி இருக்கச்செல்லாம் அடுத்தது என்ன ஆகுதுன்னா பலூனை வந்து உடையாம தயல் போட பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு பார்த்தா அந்த வாரிசு பையன் தான் நம்ம ஹீரோவை விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஒரு வழியா கடைசியில எப்படியோ பலூனையும் உடையாம தையல் போட்டு முடிக்கவும் வாரிசு பையனுக்கு சம சந்தோஷம் வந்துருது. சோ அவனுக்கு அவனே கை தட்டிக்கிறான். இப்படி இருக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. சோ சின்சியரா பிராக்டிஸ் பண்றத பார்த்த ஹீரோயினுக்கு ஹீரோ தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா அப்படின்றது புரியுது. யங் மீன் நீங்க இங்க தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கதவுல கை வச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். சோ இப்படி இருக்கச்சலாம் அடுத்த நாள் காலையில ட்ரைனிங் எடுத்த டயர்ல வாரிசு பையனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான். ட்ரைனிங் கொடுத்த டயர்லயும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா தூங்கிட்டு இருக்க வெள்ள டிஷர்ட் கார அவங்களை எழுப்பி சீப் பேன் வந்து பார்க்க சொல்ல இப்பதான் நமக்கே விஷயம் புரியுது. டைரக்டர் வந்து கோமா பேஷன்ஸ் எல்லாத்தையுமே வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னதுனால பிரெஞ்சு தாடிக்காரனு வேற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறாங்கன்னு தெரிய வருது. சோ வெள்ள டிஷர்ட் போட்டவனே டிரான்ஸ்பர் பண்ணல, ஏன்னா அவனுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ன்றதுனால அவனை இங்கே வைக்கிறாங்க. நான் இங்கே இருக்கனா இல்லையான்னு கூட கவலைப்படல, பேசாம என்ன கொண்டுட்டு இவரை இங்கே வச்சுக்கோங்க, நான் இருந்து ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த வெள்ள டிஷர்ட் காரன் கத்திட்டு போறான். இப்படி இருக்க இந்த சைடு இந்த வாரிசு பையன் பாத்தீங்கன்னா டைரக்டரை பார்க்க போறான். அந்த பேஷன்ஸ் ஒன்னா என்ன பண்ணாங்க, அவங்களை எதுக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீ மொத நீயா இருக்கியா இல்ல அந்த ப்ரொஃபசர் சாவா இருக்கியா அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, உனக்கு எதுக்கு நான் உங்களை டிரான்ஸ்பர் பண்ண கோவம் வருது அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியே அவங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காங்க உண்மை தானே
பையனை சொல்லு அப்படின்ற மாதிரி திமுறா பேச கடுப்பான வாரிசு பையன், தாடிக்காரனுடைய பில்லை நானே கட்டிக்கிறேன், இனி அவரை வேற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அது போக அந்த PhD பொண்ணு போனதுனால அப்பதே இருந்து வெக்ஸான இந்த டிஷர்ட்காரன் இப்ப தாடிக்காரனும் வேற இடத்துக்கு போறான்னு தெரிஞ்சதுமே ரொம்ப உடஞ்சு போயிடறான். சோ தாடிக்காரனும் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவன் தனியா இருக்க ரொம்பவே பயப்படுறான், அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லவும். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட் காரனுடைய மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்து அவனுக்கு சர்ஜரி எல்லாமே சக்சஸ் ஆக முடிஞ்சிருக்குது, ஆனா சின்னதா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதுனாலதான் வந்து அவன் கோமாவுக்கு போயிருக்கான். சோ 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சிடி ஸ்கேனையும் இப்போ எடுத்த சிடி ஸ்கேனையும் கம்பேர் பண்ணி பாக்கணுன்ற மாதிரி வாரிசு பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. சோ அன்னைக்குன்னு பார்த்து எமர்ஜென்சி வார்டுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அப்போ வாரிசு பையன் கிட்ட நம்ம ஹீரோ நீ ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பாருன்ற மாதிரி சொல்ல. சோ ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்த மாதிரி வாரிசு பையனும் பாத்தீங்கன்னா அதை பண்ணி பேஷண்ட் வந்து சரி பண்றான். அடுத்தது போய் இன்னொருத்தனுக்கு தையல் போட விட்டுறான். சோ இதெல்லாம் பார்த்து இன்டர்ன் பண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹீரோயினும் வாரிசு பையனை பார்க்க வர அதுக்குள்ள ஒரு நர்ஸ் வந்து அவங்களை கூப்பிட அவங்க வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஒரு பேஷண்ட்க்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து CPR பண்ணியுமே இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு எப்படியாவது எல்லா உயிரையும் காப்பாத்தணும்ன்றது புரியுது. சோ இன்னுமே எதுவுமே முடியல, அவருக்கு நீ ட்ரீட்மெண்ட் பாருன்ற மாதிரி சொல்லவும் வாரிசு பையன் அவருடைய சோலை பார்த்துட்டு உடனே அந்த ஆளுடைய உடம்பு மேல ஏறி உட்காந்து வேகமா CPR பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளவு தூரம் வேகமா பண்ண முடியுமோ அப்படி CPR கொடுத்து மறுபடியும் அவருக்கு உயிர் வர வைக்கிறான். இதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது, ஹீரோக்கு சொல்ல போனா ரொம்பவே பெருமையா இருக்குது. டெஸ்கும் எப்படியாவது அவருடைய உயிரை காப்பாத்தணும்னு நினைச்ச வாரிசு பையனை பார்க்க ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி ஹீரோயினும் இந்த இன்டர்ன் பொண்ணு பாத்தீங்கன்னா வாரிசு பையனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷத்துல வாரிசு பையன் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆகிறான், அழுறான். இதை பார்த்த ஹீரோயின் ட்ரைனிங் சமயம் வேலை செய்து போல அப்படின்னு ஹீரோ நினைச்சு சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாகுது. ஹீரோயினுக்கும் ஹீரோடைய ஆவி சுத்துறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அப்பதான் இன்டர்ன் பொண்ணுக்கு வந்து தெரிய வருது. சோ ஸ்டார்டிங்ல இருந்து வாரிசு பையனுடைய உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கும்போது சொன்னது நடந்துகிட்டதுன்னு எல்லாத்தையுமே யோசித்து நிஜமாவே ஹீரோ இருக்கிறான் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோயின் வந்து 100% வந்து நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. சோ அவளுக்கு சந்தோஷப்படவா இல்ல என்ன பண்ணலான்ற மாதிரி தெரியாம குழம்பி போறா. இப்படி இருக்கச்சுல அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வாரிசு பையன் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான். அப்ப இன்டர்ன் பொண்ணு வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னுடைய அம்மா என்னுடைய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளுக்கு ஹீரோ பத்தி உண்மை தெரியும்ன்றத வாரிசு பையன் சொல்லக்கூடாதுன்றத சொன்னதை காட்டுறாங்க. அதனால இந்த வாரிசு பையனும் பாத்தீங்கன்னா கம்மன் இருந்துக்கிறான். இப்படி இருக்கச்சுல அடுத்த நாள் நம்ம ஹீரோ சொல்லி வாரிசு பையன் இந்த வாட்ச் மக் அதுக்கப்புறம் ஊருக்கானு நம்ம ஹீரோயினுக்கு நல்லா பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஏன்னா ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். அதனால ஹீரோயினும் வாரிசு பையன் வெளியில சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவும் ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இப்போ டின்னருக்கு வராங்க. அங்க ஒரு சிக்கன் டிஷ் ஒன்று நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ணேன், உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்றது ஓகே தானா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓ டபுள் ஓகே, எனக்கு சிக்கன்னா ரொம்பவே பிடிக்கும்ன்ற மாதிரி சாப்பிடுவோம். வாரிசு பையனுக்கு சிக்கன் வந்து சுத்தமாக பிடிக்காதுன்னு இந்த இன்டர்ன் பொண்ணு சொன்னதை வந்து ஹீரோன் யோசித்து பார்த்துட்டு கன்ஃபார்மாக இப்போ இருக்கிறது ஹீரோ தான், வாரிசு பையனுடைய உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்போ அங்கே காரில் வந்துட்டு இருக்கிற சேர்மன் பையன் பார்த்துட்டு வாரிசு பையன் அவனை அடிச்சதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக அடியாட்களை கால் பண்ணி வர சொல்கிறான். அப்போன்னு பார்த்தாவது ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தனியாக விட்டுட்டு போக கடைக்குள்ள வந்த சேர்மன் பையன் என்ன புதுசா இவ கூட இப்போ சுத்திட்டு இருக்கிற உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ நடக்குது போல, கோமால இருக்கிற அவனுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா என்ன, சோ இன்னைக்கு அவனுடைய கதையை நான் முடிக்காம விட மாட்டேன் அந்த வாரிசு பையனுடைய கதைய அப்படின்னு சொல்ல. சோ அது வாரிசு பையன் இல்ல அவனுடைய உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ தான் இருக்கான்றது ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா. சோ ஹீரோக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கடையில இருந்து ஓடி வந்து யங் மீன் அங்க பாரு தள்ளிப்போ அப்படின்னு கத்தும் போது பைக்ல ஒருத்த என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கத்தி வச்சு ஹீரோவை கிழிச்சிட்டு போறான். நல்ல வேலை ஹீரோ கை வச்சு தடுத்ததுனால கையில மட்டும் அடிபடுது, ஆனா இந்த அட்டாக்னால ஹீரோடைய சோல் வந்து வீக்கா வெளியில வந்து விழுது. சோ வாரிசு பையனும் மயங்கி விழுந்துடுறான். ஹீரோடைய சோல் வெளியில வந்தது தெரியாத ஹீரோயின் சா யங் மீன் என் கூட இரு கேக்குதா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க, அதே நேரம் ஹீரோடைய சோல் வீக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இப்படி எல்லாம் சொல்றதை கேட்ட இவனும் ஷாக் ஆகுறான். அப்படியே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இனிமே 2 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 வீடியோவையுமே நான் ஒரே வீடியோவா கம்பைன் பண்ணி போட்டுறேன். சோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க, சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.